தொடர்ந்து பேசுவோம். இன்று விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம், பூரண மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது பீகார் மாநிலம். ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த இருக்கிறது என்பதான ஒரு செய்தியை, இந்த செய்தியை அடுத்து தமிழகத்திலும் இதுபோன்ற எதிர்பார்ப்பு செய்திகள் வருமா என்ற எதிர்நோக்கோடு பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மதுவால் தமிழகம் எல்லா சூழலிலும் பாதிக்கப்படுகிறது என்பது எல்லா பொதுமக்களும் எல்லா தரப்பில் இருந்தும் எடுத்து வைக்கிறார்கள். அரசியல் கட்சிகளும் தங்களுடைய ஒற்றை கொள்கையாக இதை முன்வைத்துக் கொண்டு பிரதான கட்சிகளும் எடுத்து வைக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, இப்போ காங்கிரஸ் போன்ற உங்களை போன்றவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் திரு யு வி கே சிலங்கோ தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு காங்கிரஸ் ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிறது என்று கூட தமிழகத்தில் சொல்லலாம். இந்த ஒரு விவகாரத்தில், இந்த ஒரு தமிழக மதுவிலக்கு பிரச்சாரத்துக்காக கோவணன் அவர்களுக்கு ஆதரவு நிலை எடுத்ததும், அதற்காக உங்கள் கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனை பூதாகரமாக வெடித்ததும், தலைமையை நோக்கி படையெடுத்ததும், இப்படி பல செய்திகள் எல்லாம் வந்த வண்ணம் இருந்தது என்றாலும் கூட, மாநில அளவில் உங்களுக்குள் நீங்கள் திராவிட கட்சிகள் மீது தோல் மீது சவாரி செய்கிற பொழுது, அப்போதெல்லாம் கடந்த காலங்களில் வருத்தம் தெரிவிக்காததோ அல்லது இதை சுட்டிக்காட்டாத நீங்கள் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் அதை ஒரு பெரிய தனி பிரச்சாரமாக எடுத்து வைப்பதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதான ஒரு கேள்வி வைத்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? என்னுடைய முக உரையில் உங்க தெளிவா சொன்னேன், மதுவிலக்கு பிரச்சனையுடைய தீவிரம் இப்பொழுது அதிகமாகித்தான். குழந்தைகள் குடிப்பது, மாணவ மாணவிகள் குடிப்பது என்று தாய்மார்கள் அவதிப்படுவது என்ற ஒரு நிலை ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்கியதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அரசே மதுவை கொண்டு வந்து கொடுப்பதன் மூலமாக இன்றைக்கு எல்லா அதிகார வர்க்கமும் காவல்துறை ஒன்று சேர்ந்து மது விற்பனைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. காரணம் வருமானம் கூட. நீங்கள் கூட சொன்னீங்க, மதுவால் வரக்கூடிய வருமானம் அவமானம் என்று நினைக்கவில்லை என்று. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு தங்களுக்கு வரக்கூடிய சன்மானத்தை பத்தி தான் நினைக்கிறாங்களோ ஒழிய பெண்களுக்கு போகக்கூடிய தன்மானத்தை பத்திலாம் இவங்க சிந்திக்கல. ஆக இதுல தங்களுக்கு என்ன வெகுமானம் வருகிறது என்று தான் பார்க்கிறாங்க. அது தவறு என்று தான் இன்னைக்கு அத்தனை பேரும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கூட வருமான விஷயத்தை செங்கோட்டுவன் பேசும்போது சொன்னார், மதுரையில மட்டும்தான் 106 கோடி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இழப்புன்னு சொன்னார். அப்படி பார்த்தா ஆண்டுக்கு 10,000 இவருடைய நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரியுடைய அந்த விளக்கம் வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கிர இடங்களில் கிரனைட்டுடைய வருமானங்கள் வந்தா இன்னும் 500,000 கோடி வரும். இந்த மது வருமானம் தேவையில்லை. சரி, ஓகே, இல்ல நீங்க குறிப்பிட்டதை போல நீங்க கேட்டீங்க இல்லையா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் அவர்கள் ஏதோ மது பற்றி மட்டும் அவரு பேசல, ஊழலை பற்றி கொண்டு பேசியவர் அவர் தான். கவர்னர் போய் மனுவை கொண்டு போய் கொடுத்தாரு. முத்துக்குமாரசாமி என்னுடைய இறப்பினுடைய விளக்கம் தமிழ்நாடு முழுக்கும் தெரிய அளவுக்கு உள்ள மிகப்பெரிய விஷயத்தையும் எடுத்து சொன்னார். அதனால இவிகேஸ் இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த அரசுடைய ஊழலையும் அதே போன்று பல்வேறு பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்க பிரச்சனை என்ன, கோவன் இளங்கோவன் என்று நீங்க ரெண்டையும் சொன்னீங்க. அதுல கூட பிரச்சனை என்னன்னா, எங்க உள்கட்சிக்குள்ள உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அது வந்து அகில இந்தியாவில் போய் புகார் பண்ணதானே ஒழிய அதற்கான ஒரு பெரிய விஷயம் இல்ல. எல்லா கட்சியிலயும் அந்த உள்கட்சி விஷயம் இருக்கு. இதையெல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு இன்னைக்கு பிரச்சனை, சகோதரர் குமரகுரு கூட சொன்னார், முத பழக்கமா இருந்துச்சு அப்புறம் அது வழக்கமாச்சு, ஆனா அவ்வளவு சீக்கிரம் விளக்க முடியாதுன்னு சொன்னார். அதுல என்னன்னா, பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இதுல ஒரு கலக்கம் வருது. இன்னைக்கு எல்லா எதிர்கட்சியிலும் ஒரு முழக்கமா வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே நீங்க 2 வருஷம் கழிச்சு நீக்கினா கூட, கொஞ்சம் கொஞ்சமா நீக்கினா கூட, 3வது வருஷம் உள்ள முழுக்குடி என்றுகாம் பாருங்க, நரிக்குடி, நாய்க்குடி, சிங்கக்குடின்னு பல குடி இருக்கு. இந்த நாய்க்குடி காரணம்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி நரிக்குடி காரணம் இருக்கான், சிங்கக்குடியை வேணா கொஞ்சம் நிறுத்தலாம். இந்த சிங்கக்குடி காரணம் பத்தி தனியா நைட்ல உட்காந்து சாப்பிடாம பாருங்க, வந்து சிங்கக்குடி காரணம்னு சொல்லுவாங்க. இந்த நரிக்குடியை அப்பப்ப நினைக்கும் போது எல்லா குடிகளையும் குடிக்கெடுத்து விடுகிறது. நாய்க்குடி, நாய்க்குடின்னு இருக்கான் பாருங்க, தினந்தோறும் குடிக்கிறவன். சரி, அதனால சட்டம்னு போட்டாத்தான் இது வருமே ஒழிய, நான் 2 வருஷம் வெயிட் பண்ணலாம், 3 வருஷம் வெயிட் பண்ணலாம் என்பதெல்லாம் இதுக்கு எதிரான விஷயம். ஒட்டுமொத்தமா பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் வேணும்னு எல்லா கட்சியும் கேட்கிறாங்க. அதிமுகவும் இன்னைக்கு அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பிஜேபி மட்டும்தான் கொஞ்சம் மெதுவாக கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட் தன்மை கூடாது. நான் என்ன கேட்கிறேன், என்றைக்கு மதுவை பூர்ணமாக அமல்படுத்தும் போது அரசு இயந்திரம் சும்மா இருக்காது, கள்ளச்சாராய விஷயங்களை பார்ப்பதற்கு ஒரு பகுதி வேணும். அதே மாதிரி ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருக்கு, பெட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் பெட்டுக்கு போகணும்னா அவங்க தானா பெட்டுக்கு போவாங்க, தேவைப்பட்டா கூடுதல் பெட்டை உருவாக்குவாங்க. இதையெல்லாம் 2 வருஷம் பெட்டை உருவாக்கிட்டு அப்புறம் வந்து இந்த நிலைகளை எல்லாம் சரிப்படுத்திட்டு தான் மதுவை நிறுத்தணுங்கிற அவசியம் இல்ல. நினைத்தால் ஒரு நாளில் செய்யக்கூடியதுக்கு பேர் தான் சட்டம். அதுக்கு வேண்டியதெல்லாம் திட்டம். இல்லை என்றால் இந்த மது அரக்கனுடைய கொட்டத்தை நீங்கள் ஒழிக்க முடியாது. நாட்டுக்கு மட்டுமல்ல நட்டம்,
மக்களுக்கும் இது நட்டம் என்பதை பட்டவர்த்தனமாக அவங்களுக்கு சொல்லி. சரி, மிக அருமையாக நீங்க உங்களுடைய திரு டிஆர் உடைய வசனம் போல அடுக்குமுடியில் வெளிப்பாடு இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்களை நீங்க பதிவு செய்தாலும் கூட, நான் இன்றைக்கு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த கால ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுதும் கூட தமிழகத்தில் மதுவிலக்கு இருந்திருக்கிறது, தமிழ் கொள்கைகளுக்கான எதிர்ப்பாளர்களும் வந்திருக்கிறது, அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்களும் மதுவை கொண்டு வந்திருக்கிறார்கள், நடத்தி இருக்கிறார்கள், அது மூலம் அரசுக்கு கஜனாவை நிரப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசு அதிகமான கடைகளை திறந்திருக்கிறது, புற்றுச்சல் போல் பெருகி இருக்கிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டை வைப்பது வரவேற்கிறோம், நிச்சயமாக அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் கடந்த காலங்களுடைய வரலாறு பார்த்திருக்கலாம், திரு ராஜாஜி அவர்கள் கொட்டு மடையிலே திமுக தலைவருடைய இல்லத்திற்கு சென்று மதுவை நாம் ஒழித்து விடுவதற்கு நீங்கள் ஒரு கையெழுத்து போடுவீர்களா என்று கேட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் போட மறுத்ததனுடைய விளைவினுடைய வரலாறு செய்திகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. எனவே ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு அரியணையில் அமர்வதற்கு ஒரு ஆயுதமாக மட்டும் இதை வைத்து பார்க்கிறீர்களே திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தால் உங்கள் பார்வை என்ன? நிச்சயமாக இல்லை, பதில் சொல்றதுக்கு முந்தைய ஒரே ஒரு பதிவு. சரி, இன்று மாவீரர் தினம் என்பதனால எங்களுடைய அஞ்சலியை அந்த இலங்கை ஈழத்த போராட்டத்தில் ஈகியர்களுக்கு எங்களது எனது அஞ்சலியை பதிவு செய்ய முடியும். சரி சரி, அடுத்தது ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதோ கலைஞர் வந்து தொடங்கினார், ஆனால் 1971-74 அதை எடுத்துட்டார். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து தான் மீண்டும் தொடங்கினார். அதனால அதுக்கு பிறகு நீங்கள் வளர்ச்சி ஒவ்வொரு ஆட்சி காலத்தையும் உள்ள கிராஃப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சது கலைஞர், அதற்கு பிறகு ஸ்பிரிட்ல வந்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணது எம்ஜிஆர். சரி, இன்றைக்கு திமுகவின் பின்னணியில் இருப்பவர்கள் சாராயாலை நடத்தவில்லையா? அதாவது இல்ல இல்ல, இன்றைக்கு வேற எதையும் விட இன்றைக்கு கலைஞருடைய தளபதியுடைய நமக்கு நாமை திட்டத்தில் கலைஞர் அவருடைய தனது பயணத்தின் போது மக்கள் அவரிடம் கொடுத்த மனுக்களில் பெரும்பாலானவை மதுவிலக்கு அமல்படுத்தப்படுகிறது. அதுதான் அதுதான் அடிப்படை. இன்றைக்கு மக்களுடைய மனம் எப்படி இருக்கிறது? அதாவது நான் நீங்க ரெண்டு விஷயத்தை கவனிச்சுக்கணும், இந்திய மாநிலங்கள் எதிலுமே இல்லாத அளவிற்கு அரசே முன்னின்று டார்கெட் நியமிச்சு விக்கிறது இங்க மட்டும்தான். அளவிற்கு இது தீவிரமாக செய்யவில்லை என்று சொன்னால் மக்கள் பாதிப்பு அதிகமாக இருக்க, எனவே பாதிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே இதை அறவே ஒழிக்க வேண்டும். இல்ல நீங்கள் நீங்கள் குறிப்பிடுது நிச்சயமாக நிச்சயமாக மக்களுடைய ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. மக்கள் இன்றைக்கு சொல்லனா துயரங்களுக்கு ஆளாயிருக்கிறார்கள், அவருடைய குமரல்களை நேரடியாக களத்தின் வாயிலாக கண்டு கொண்டோம், எனவே எங்களுடைய முதல் அறிக்கையாக இதை வைக்க வேண்டும் என்று வைத்து இருக்கிறீர்கள் என்பதான உங்கள் நிலைப்பாடை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதே பிரச்சனை தொடர்ந்து பல காலங்களில் ஒலித்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்காத சில அரசுகள் இப்பொழுது வருந்து கட்டி கொண்டிருப்பது ஏன் என்றதுதான் என்னுடைய கேள்வியுடைய ஆழம். இன்றைக்கு ஒரு விஷயத்தை இன்றைக்கு பொதுமக்கள் சொன்னார்கள், எனவே எங்களுடைய முதல் கொள்கையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் முறையாக இந்த விஷயத்தை கூடுதல் கவனம் எடுத்து தமிழகத்தில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துவோம் என்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்பது வரவேற்கத்தக்கது. ஆட்சிக்கு வாருங்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம், அது ஒரு புறம். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய ஆலைகளை மூடுவதற்கான உத்தரவை உங்களால் பிறப்பிக்க முடியுமா? உங்களுடைய பின்னணியில் ஆலைகள், பொதுவான ஆலைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாய்மொழி உத்தரவை உங்களால் கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை வைத்தால் நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? நிஜ சண்டை போட இயலாதவர்கள், முடியாதவர்கள், வலுவில்லாதவர்கள் நிழல் சண்டை போடுவதற்கு ஒப்பானது இந்த கேள்வி. ஏனென்றால் இதனுடைய அடித்தளம் நாங்கள் வந்து மதுவிலக்கை அமல்படுத்துகிறோம் என்று சொன்னார், அதுல யார் தயாரிக்கிறார்கள் என்ற கேள்விக்கெல்லாம் இங்கு இடம் இல்லை. இல்ல நான் சொல்கிறேன், ஒருவேளை 60% விற்க முடியாது, அடிப்படை அருகி இருக்கிற யாரேனும் இதை வந்து மறுத்தால், அதாவது இங்கு தயாரிக்க, அதாவது ஒன்ஸ் பேண்ட், அதாவது ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் செல்லிங் ரெண்டுமே, தயாரிப்பு விநியோகம் விற்பனை மூன்றுமே தடை செய்யப்பட்டதை விட்டுவிட்டால் இங்கு யாரும் ஆள் நடத்த முடியாது. இது சட்டத்தின் மூலமாக தடை செய்யப்பட்ட பிறகு யாரும் நடத்த முடியும் என்று குறைந்தபட்ச அறிவு உடையவர்களோட சொல்ல மாட்டார்கள். எனவே அந்த அந்த அனுமதிகள் தானாகவே ரத்த நிற்க முடியுமோ அங்கேதான் போக முடியும். உத்தரவு என்பது அடுத்தவருக்கு தான் எனக்கு இல்லை என்பதை நீங்க கேட்கிற கேள்வி வந்து குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் உள்ளவர்கள் செய்யற கேள்வி. ஆனா நீங்க எதாத்தமா கேட்டீங்க, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் 30 மாநிலங்கள்ல 1-2 மாநிலங்கள் தவிர எங்கேயுமே இல்ல இருக்கு. எனவே மற்ற 25 இன்னைக்கு பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல மதுவிலக்கு அமல்ல இல்ல, காங்கிரஸ் ஆளுகிற பெரும்பான்மையான மாநிலங்கள்ல மதுவிலக்கு அமல்ல இல்ல, ஆனாலும் இங்கே அவர்கள் அதை நோக்கி பயணிப்போம் என்று ஒரு நிலை எடுத்துக்கிறார்கள்.
எனவே அங்கெல்லாம் போய் நீங்க முதல்ல அங்க போய் அமல்படுத்தி நீங்க வாங்கன்னு யாரும் சொல்லல. இல்ல அது சொல்லறாமே என்பது அடங்குறது உபதேசம் என்பது இல்ல இல்ல அதே போல தான் இல்ல. இன்றைக்கு இன்றைக்கு பிரதான அரசியல் கட்சியுடைய உபதேசம் என்பது இல்ல தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக மக்கள் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பிஜேபியோ காங்கிரஸோ அதிமுகவோ திமுகவோ அல்லது வேற எவருமோ எந்த தொழில் செய்த மது ஒரு விற்பனை செய்கிறவர்கள் எவரையும் எங்கள் இயக்கத்தில் நாங்கள் உறுப்பினராக வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று எந்த அரசியல் கட்சியாவது அறிவிக்க தயாராக சட்டம் அனுமதிக்கிற எந்த தொழிலையும் எவரும் தொடங்குவதற்கு அது சட்டபூர்வமான உரிமை இருக்கின்ற பொழுது அந்த உரிமையை மறுக்க யார் உரிமை? சரி சரி இல்ல நீங்கள் சொன்னது ஒருவேளை பொதுவாக எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்பது உபதேசம் என்பது யாரு வேண்டும் யாருக்கும் சொல்லலாம். ஆனால் உபதேசத்தை உரைப்பவர்கள் தாங்களும் முன்மாதிரியாக இருந்த அந்த உபதேசத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கான களமாக அது அமையும் என்பதுதான் பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு நீங்க சொல்கிறீர்கள் அரசு நடத்த வேண்டிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியாரிடம் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. சாராய கடை நடத்தியவர்கள் எல்லாம் இன்றைக்கு கல்லூரி முதலாளிகளும் கல்லூரி நடத்த வேண்டிய அரசாங்கங்கள் இன்றைக்கு சாராய கடைகளை அங்க ஒன்றும் இங்க இருந்த கடைகள் எல்லாம் இன்றைக்கு வீதிக்கு நாடுக்குள்ளே பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாரதி சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறி இன்றைக்கு பாருக்குள்ளே இருக்கக்கூடிய நாடாக நம்மளுடைய நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதான யதார்த்த நிலைகளும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதனை நமக்கு வெளிப்படுகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக தமிழகத்தில் மதுவை இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து இதனால் வர விளைவுகளை சந்திக்கிறோம் என்ற ஆதங்கங்கள் நமக்கு இருக்கிறது என்பது மறுக்க முடியவில்லை. ஆனால் பொத்தம் பொதுவாக இதை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசு மீது மட்டும் சுமை தாத்துகிற பொழுது அரசினுடைய பின்னணியில் கடந்த கால ஆட்சியில் இருந்தவர்கள் ஏன் இதை செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு திரு வைகோ அவர்கள் தொடர்ந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து இந்த விஷயத்தில் வலியுறுத்தி இருக்கிறார், போராட்ட களங்களில் முன்வைத்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட எல்லாம் சரியாக விடுகிறது. ஆனால் கூட்டணி கொள்கைகள் என்று வருகிற பொழுது தங்களுக்கான களங்கள் மாறிவிடுகிறது என்ற நிலை இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக 2016 இது ஒரு பெரிய எதிரொலிப்பை வெளிப்படுத்தும் என்பதான நிலை இருந்தால் இந்த நிலையில் மக்கள் எப்படி எதிர்நோக்கி இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை இந்த தேர்தல் தரும் என்று நினைக்கிறீர்கள்? மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தமட்டில் மதுவிலக்கு பிரச்சனையில் ஒரு விஷயத்தை நான் தெளிவு இந்த இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. அது வருமானம் இவ்வளவு ரூபாய், தீபாவளிக்கு இவ்வளவு செய்ய வேண்டும், பொங்கலுக்கு இவ்வளவு ரூபாய் பண்ணி செய்ய வேண்டும் என்று. ஆனால் இது போல 86 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்துக்கு பிரதானத்துவம் படுத்தலை. முந்தைய ஆட்சி செய்த நல்ல திட்டங்கள் கூட இந்த ஆட்சியால் மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சாராய கொள்முதலில் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தாலும் சரி, திமுக ஆட்சி வந்தாலும் சரி, இவர்கள் ஆலையில் அவர்கள் வாங்குவதும் அவர்கள் ஆலையில் இவர்கள் வாங்குவதும் மட்டும் தடையில்லாமல் செய்கிறாங்க. அந்த விஷயத்தை மட்டும் துறைமுக பணியை வந்து விரிவாக்க விவகாரத்துக்கு பாலம் அமைச்சாங்க. அந்த பாலத்தை அமைச்சு பண்ணால் துறைமுக அதாவது வந்து பன்னாட்டு முதலீட்டாளர்கள் வரணும் அப்படின்னா துறைமுக வசதியை ஒட்டி தான் வராங்க. அந்த துறைமுக வசதிக்கு போக்குவரத்துக்கு உண்டான அந்த பாலத்தை அமைக்கிறதுல முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்காங்க இந்த ஆட்சி. ஆனால் இதே திமுக உற்பத்தி பண்ணுற மது ஆலையில் மட்டும் கொள்முதல் பண்ணுறதில் மட்டும் எந்த வித முறையில்லாமல் செஞ்சுன்னு இருக்காங்க. ஆக நாட்டு மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு இந்த ஆட்சியால் செய்யலை. இந்த ஆட்சியாளர் மட்டும் தானா இல்ல கடந்த கால ஆட்சியாளர் மீது உங்க குற்றச்சாட்டு உண்டா? கடந்த கால ஆட்சியாளர்களும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க இருக்காங்க, பல்வேறு விவகாரத்தில் பண்ணியிருக்காங்க. அது விவகாரம், அது ஒரு விஷயம் இருந்தாலும் அது அடிப்படை மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் இன்னைக்கு உண்மையில் இந்த தமிழகம் இன்றைக்கு ஒரு பின்னோக்கி சென்றிருக்குது என்று சொன்னால் ரெண்டு ஆட்சியாளர்களும் தொலைநோக்காக இந்த அடிப்படை தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரெண்டு பேருமே யாரும் சரி சரி இன்றைக்கு கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு போன்ற அடிப்படை விஷயங்களில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்க வேண்டிய அரசு அதில் அதன் அதை விட கூடுதலான அக்கறையும் கவனமும் இந்த டாஸ்மார்க் இலக்கில் வைத்திருக்கிறது. வருமானத்தில் ஈட்டுவதற்கு அக்கறை எடுக்கிறேன் என்பது உங்களுடைய குற்றச்சாட்டிற்கு மறுக்கவில்லை. நான் கேட்கிறேன், ஒருவேளை தேர்தல் 2016 தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக ஒருவேளை அஇஅதிமுக ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை அறிவித்து விடுகிறது, தமிழகத்தில் நாங்களும் அடுத்து ஆட்சிக்கு வருகிற பொழுது நிச்சயம் இப்படி அமுல்படுத்துகிறோம் என்பதான ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருந்த இந்த பிரச்சனையை எதிரொலித்துக் கொண்டிருந்த அரசியல் கட்சியுடைய நிலை எப்படி மாறிவிடும், அது யாருக்கு பலம் சேர்க்கும் என்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் திரு குமரகுரு?
முதல்ல அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொன்னாரு, தயாரிக்கிறது எல்லாத்துக்கும் பேனர், அது மாதிரி எந்த கட்சி இதுக்கும் சொல்லல, தயாரிப்பதற்கு இங்க தடை இல்லை. சரி, அவர் சொல்வதெல்லாம் டாஸ்மாக்கே மூடுவோம், ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. ஏன்னா இங்க தயாரிச்சு பக்கத்து ஸ்டேட்ல விற்கிறதுக்கு, சரி, அது இங்கேயும் கொஞ்சம் வருமானத்தை வைத்துக் கொள்ளலாம், அது வருமானம் வந்து விடலாம், கொள்கை மட்டும் நாங்கள் வேற சொல்லலாம். அந்த விதத்திலும் அதிமுக கொஞ்சம் மேல இருக்க தவிர இந்த விஷயத்துல திமுக எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லை. ஏன்னா அந்த அம்மா வந்து 2001-2006 ஆட்சிக்கு வரும்போது மது இந்த டாஸ்மாக் முழுக்க முழுக்க அந்த மதுவை எல்லாம் டாஸ்மாக்கே விற்கணும்னு ஒரு மோசமான முடிவு எடுக்கும்போது அன்னைக்கு கடுமையாக எடுத்தவர் கலைஞர். இது வந்து மோசம், நீங்க சொன்னது தான், கல்வி நிலையங்கள்லாம் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இதை நீங்க எடுக்கிறதா, இது ஆட்சியா, எத்தனை நாளை நிக்கணும்னாரு. ஆனா 2006 ஆட்சிக்கு வந்த அப்புறம் எதுக்காக அந்த 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 டாஸ்மாக் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சரி, அது இன்றைக்கும் பதில் இல்லை. அவர் எப்பவுமே முட்டை போட்டா ஏன் போட்டேன்னு கேட்பாரு, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு முட்டை அவருக்கு கொடுப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுக அதிமுக ரெண்டு பேரும் பண்ண விளைவுகள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நின்று இருக்கு. அவங்க வருவாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஆட்சி என்ன சொல்றாங்க, வருவாய் மட்டும் இல்ல வருவாயை ஏத்தணும்ன்றதுனால டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. இது எல்லாம் எங்கிருந்து வந்து ரெண்டு கட்சி மாத்தி மாத்தி பண்ணதுனால தான். என்ன பாமக இன்னைக்கு சொல்றாங்க ஒரு முதல் கேள்வி எழுதுவேன்னு, ஒரே ஒரு சின்ன கேள்வி இந்த நிகழ்ச்சி மூலமா, என்னோட மகனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து மந்திரி வந்து கேபினட் ரேங்க் மந்திரி கொடுக்கணும்னு கேட்கும் போது ஒரே ஒரு சின்ன இது, நாம கூட்டணிக்கு வரணும்னா குறைந்தபட்சம் மதுவோட நேரத்தை குறைங்களேன், அரை மணி நேரம் குறைச்சதெல்லாம் எங்களுக்கு புகழில்லை, ஒரு 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 அஞ்சு மணி நேரம் குறைங்களேன், அது யாரும் கேட்கல. இன்னைக்கு மது வந்து சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு தமிழ்நாட்டில், அதை டச் பண்ணாதவங்க யாராலையும் கட்சி நடத்த முடியாது. அதனால முழுக்க வரைக்கும் பண்ணுவாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க அவர் அண்ணன் சொன்னார், இதே சொன்னாங்க பிஜேபி வந்து சாஃப்டா போகுதுன்னு. இந்த நாட்டிலேயே முதல் மாநிலமா முன்னோடி மாநிலமா குஜராத் இருக்கு. மோடி அவர்கள் மிகப்பெரிய நிதி வருவாய் இழப்பை சந்திக்க நேரிடும் எல்லா ஸ்டேட்ன்றதுனாலதான் இப்படி கன்சல்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. முன்னோடியா பார்த்து அடுத்த தலைமுறையை யோசிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தா திட்டம் நிறைவேறனா வருவாய் இழப்பு தமிழ்நாடு. நீங்க குறிப்பிட்டது போல மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்று மரணிக்கப்படுகிற அந்த ஒற்றை விஷயமாக மதுவிலக்கு இருக்கிறது. எனவே அதை கையில் வைத்துக் கொண்டுதான் எல்லா அரசியல் கழகமும் போகிறார். இது விதிவிலக்காக பாரதிய ஜனதா விதிவிலக்கு இல்ல, நீங்களும் அதே தான் போராடுறோம். நாங்க சொல்ற அப்ரோச் என்னன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்னு இவங்க நினைக்கிறாம நாளை காலையில். அப்பொழுது அரசியல் ஆதாயத்துக்காக பயணப்படுகிற ஒரு படகாக தான் இதை பயன்படுத்துகிறீர்களே தவிர உண்மையிலே கொள்கை எல்லா அரசியல் சொல்றது நோயாளிக்கும் டைம் ஆகும்னு என்ன சொல்றாரு. நாளை காலையில யார் இதுல அரசியல் பண்றாங்க நீங்க சொல்லீங்க. இப்ப எதுக்கு ஒரு டேட் வந்து ஏப்ரல் 1 ஆம் தேதி கேட்டிருக்காரு, டைம் எதுக்கு திருந்தறோம் பட்ஜெட் காலி அந்த கால ஆட்சி காலருடைய திட்டங்களுக்கான காலக்கெடுவு இருக்கிறது. அந்த காலக்கெடுவுக்கு பிறகு இவருடைய நடைமுறைக்கு ஒரு அரசு அறிவித்திருக்கதை மட்டும் நான் வரவேற்புமே தவிர அதனுடைய பின்னணிகளை நான் பார்க்காததுக்கு சில சட்ட ரீதியான சில துறை ரீதியான சில விஷயங்கள் எல்லாம் அந்த மாநிலத்தினுடைய முடிவு செய்ய வேண்டிய விஷயங்கள் யாரால் முடியும் என்பதையும் மக்கள் வார்த்தை ஜாலங்களை நாங்கள் மதிப்பிடுகிறோம். நிச்சயமாக உங்களுடைய உங்களுக்கு என்று ஒரு தனித்திறமை ஒன்று, அதை நான் யாரோடும் ஒப்பிட்டு பேச விடாது, அது மரபாக இல்லை, நான் மறுத்துக் கொள்கிறேன். இருந்தாலும் கூட இன்றைய விவாதத்தின் பல்வேறு விதமான காரசாரமான விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட தேர்தலுக்காக தயாருகிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒற்றை கோரிக்கையாக இந்த மதுவிலக்கு என்ற பிரச்சாரத்தை முன்னிறுத்தி தான் தங்களுடைய பயணத்தை துவங்க இருக்கிறார்கள், துவங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்து தான் தங்களுடைய பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட வருகின்ற 2016 தேர்தலுக்கு முன்பாக அஇஅதிமுக அரசும் இதை பற்றிய ஒரு பகிரங்க அறிவிப்பை அறிவித்து விட்டால் ஏற்கனவே இதை களம் கையில் களமாக வைத்துக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளுடைய நிலை என்ன என்பதும் மாற்றி பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நாளை எதிர்நோக்கி நாமும் பயணிப்போம். இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை நம்மோடு பயணித்துக் கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நல்லது சொல்லி நன்றி சொல்லி, நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.